வெற்றி தோல்வி வந்து வந்து போகும். முயற்சி முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது. மன்னிப்பு கேட்பது, மன்னிப்பு அளிப்பதன் மூலம் அதற்கு பரிகாரம் தேடுவது, பிரிந்த உறவுகளை மன்னிப்பதனால் மீண்டும் உறவு தொடர்வது. மன்னிப்போம் மறப்போம் காத்திடுவோம் உறவுகளை. மன்னிப்போம் மறப்போம் காத்திடுவோம் உறவுகளை. சர்வதேச மன்னிப்பு நாள் இன்று. உலகிலேயே இந்திய திரைப்பட துறை மிக பெரியது. உலகிலேயே குறைந்த விலையில் திரையரங்க நுழைவுச்சீட்டு கிடைப்பது. ஆசிய பசிபிக் பகுதியின் 73% திரைப்படம் பார்ப்பவர் இங்கு இருப்பது. இந்தியாவின் ராமோஜி திரைப்பட நகரமே உலகில் பெரியது. இந்திய திரைப்படங்கள் வெளியிடும் திரைத்துறையில் முதல் இடத்தில் உள்ளது. லூமியர் பிரதர்ஸ் சினிமட்டோகிராபி என்னும் நிறுவனம் பம்பாயில் இருந்தது. வாட்சன் விடுதியில் 6 சிறிய மௌன படங்களை திரையிட்டது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இது பற்றிய விரிவான தகவல்களை வெளியிட்டது. 1896 இந்தியாவில் முதல் தடவையாக பம்பாயில் திரைப்படம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் இன்று. சுதந்திர போராட்டத்தின் உச்சகட்டம் வாபூசி நடத்தினார் தூத்துக்குடி கோரல் ஆலைக்கு எதிரான போராட்டம். அதற்கு பயனானது 2 உத்திகள். 1 இயந்திரங்களுக்கு ஊறு விளைவிப்பது. இன்னொன்று வேலை நிறுத்தம். நிலைமை எல்லை மீறியது. நிர்வாகம் பணிந்தது. வார விடுமுறை ஊதிய உயர்வு வேலை குறைப்புக்கு உடன்பட்டது. வாவுசி மற்றும் சிவா மீது ஆங்கில அரசு நடவடிக்கை எடுத்தது. 1808 வாவுசிக்கு ராஜ துரோகத்திற்காக ஆயுள் மற்றும் நாடு கடத்தல் தண்டனை விதிக்கப்பட்ட நாள் இன்று. ஷா வம்சம் நேபாளத்தை 240 ஆண்டுகள் ஆட்சி செய்தது. அவ்வம்சத்தின் கடைசி மன்னராக பதவியை துறந்தது. மருமகன் தேவேந்திராவின் மறைவால் பதவி கிடைத்தது. 2005 தனது முழு பலத்தால் நாடாளுமன்றத்தை கலைத்தது. 2006 ஜனநாயக எழுச்சியால் மன்னர் ஆட்சியை நாடாளுமன்றத்துக்கே அளிக்கும்படியாகிவிட்டது. 2008 நேபாளம் குடியரசாகியது. 1947 நேபாளத்தின் கடைசி மன்னர் ஞானேந்திரா பிறந்த நாள் இன்று. கேப்டன் கூல் என்றே கிரிக்கெட் உலகம் அழைக்கும். MSD என்றே ரசிகர் கூட்டம் மகிழ்ச்சியில் திளைக்கும். மஹி எனவே சக விளையாட்டு வீரர்கள் மத்தியில் நிலைக்கும். 28 ஆண்டுகளுக்கு பிறகு இவராலே உலக கோப்பை கிட்டியது. Actually we can close the chapter right now with this World Cup because மட்டை பந்தின் அனைத்து வகை போட்டிகளிலும் இந்திய அணியை வெற்றி கொள்ளச் செய்தவர். ஆயினும் தனித்திறமையால் சாதனைகள் பல தன்னகத்தை கொண்டவர். பிரசித்தி பெற்று இவரின் சிறந்த அடியான ஹெலிகாப்டர் இந்தியாவின் அணித்தலைவர்களில் சிறந்தவர்களில் இவரும் ஒருவர். 1981 இந்திய கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனியின் பிறந்த நாள் இன்று. கவிஞர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் என பன்முகம் கொண்டவர். கீழ தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இளமையிலேயே கவி புனையும் திறமையோடு இருந்தவர். காங்கிரசால் ஈர்ப்பு கொண்டு வெள்ளையரே வெளியேறு இயக்கத்தில் சேர்ந்தார். 400 மேற்பட்ட பாடல்களை திரைத்துறைக்கு எழுதினார். கவிஞன் என்பவன் ஒரு தாய் மாதிரி பத்தியம் இருக்கணும். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவை அடி தொழ மறப்பவர். மனிதரில்லை மனிதரில்லை மண்ணில் மனிதரில்லை. ரசிகனை அவன் புள்ள மாதிரி நேசிச்சு எதையும் கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாதுன்னு பொறுப்புணர்வோட எழுதணும். அவர் சொன்னதை எல்லா எழுத்தாளர்களும் எழுதும் முன் ஒரு நிமிஷம் நினைக்கணும். 1994 பன்முக கலைஞர் கவி காமு ஷெரீப் நினைவு நாள் இன்று. இன்னட்டு இல்லங்களில் இனிக்கும் தொன்று தொட்டு வார்த்தை புதிதுதான் சிலருக்கு. சொல்லிடுவோம் ஆங்கிலத்தில் சாக்லேட். கொண்டாட்டத்தில் கொடுக்கப்படும் நிறைய இன்னட்டுகள். அளவோடு உண்போம் வளமோடு வாழ்வோம். உலக சாக்லேட் நாள் என்று.
வந்திருக்கும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய நன்றிகள். போர் அடிச்சா மன்னிச்சிருங்க, ஏதாவது ஸ்பார்க் அடிச்சா ஏத்துக்கங்க, ஃப்ரீ அட்வைஸ்.